ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி சினிமா பஸ் அப்டேட்டில். அடுத்தது ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இப்போ ஒன்னிந்தியா தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஆஃப் லால் சலாம் அப்படின்ற மாதிரி வெளியிட்ருக்காங்க. இது வந்து சென்சார் போர்டே வந்து வெளியிட்ட ஒரு அவங்க சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். என்னென்னா லால் சலாம் படத்தோடைய கதை ப்ளஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் இதுதான். ஸோ படத்தோடைய கதை இதுதாங்க. ஸோ விக்ராந்த் அதே போல் விஷ்ணு விஷால் ரெண்டு பேருமே நண்பராக இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து கிரவுண்டில் வந்து விளையாடும் போது, கிரிக்கெட்டை விளையாடும் போது நம்ம ஆஃபீஸ்லி தெரியும் இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால கிரவுண்டில் வந்து ஒரு சில சர்ச்சைகள், ஒரு சில பிரச்சனைகள்னால அவங்க ரெண்டு பேருமே வந்து எதிரணியில் சண்டை போட்டுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் முற்றி போய் அந்த கிராமமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மத அரசியல்னால சில பிளவுபட்டு போய் நிற்குது. இதோட உச்சக்கட்டம் என்னாக்கா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறனா இதை வச்சு மத அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணினாரு. ஊரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலவரமாக போயிடுது, ரத்த கலரே மாறி போகுது. ஸோ இந்த இடத்துல தான் ரஜினி சார் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. மொஹிதீன் பாயா இருக்கிறாரு, அவர் மும்பையில் இருக்காரு. பட் அவரோட பூர்வீக ஊர் வந்து இந்த கிராமம் தான். ஸோ அந்த கிராமத்துக்கு வரவே இங்கேருந்து இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு அவர் அது எப்படி சரி செய்கிறாரு, மீண்டும் இந்த கிராமத்தை மறுபடியும் பார்த்தினாக்கா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அண்ணன் தம்பிங்களாம் வாழ வைக்கிறதுக்கு அவர் என்ன கையில் எடுக்கிறாரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் வந்து மொய்தீன் பாயா வரக்கூடிய ரஜினி சார் வந்து அமைதி மார்க்கத்தில் அன்பாக பேசி பார்க்குறாரு, இவங்க வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் மட்டும் அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தினாக்கா ஆக்ஷன், எதிரிங்களை வந்து ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை இந்த படத்தில் நம்ம பார்க்கணும். ரஜினி சார் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே தெரிக்கும், வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரஜினி சார் வர வரைக்குமே இது ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவியாக இருக்குது. ஆனால் ரஜினி சார் வந்ததுக்கப்புறம்ட்டா டோட்டலாக அது அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகுது. ஸோ ரஜினி சார் வரக்கூடிய சீன் எல்லாமே அதங்கலமாக இருக்கும். ஸோ ரஜினி சார் செம்மையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ ரஜினி வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சென்சார் போர்ட் சைட்லேருந்து இப்போ நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ ரஜினி சாரோட போர்ஷன்ஸாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம். நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.